திருப்பத்தூர் நகர மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக வரலாறு காணாத டீசல், பெட்ரோல், சமையல் எரிவாயு ஆகியவற்றை விலையேற்றத்தை கண்டித்து இன்று மக்களை கவன ஈர்க்கக்கூடிய வகையில் நாங்கள் மாட்டு வண்டியில் ஆட்டோவை இழுத்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். மோடி அரசுக்கு துணை போகின்ற மானங்கட்ட எடப்பாடி அரசு வரலாறு காணாத பெட்ரோல் விலையை கடந்த 3 வருடங்களில் சுமார் 30 ரூபாய்க்கு மேலேயே ஏற்றி ஏழை எளிய மக்களை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கி அதனால் எல்லா பொருட்களின் விலையும் பெரிய அளவில் ஏற்றப்பட்டு மக்கள் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைய தமிழக உணவுத்துறை அமைச்சர் மக்களை காக்க வேண்டிய ஒரு அமைச்சர், இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் திருவாரூர் சட்டமன்றத்திற்கு தேர்தல் வருகின்றதோ இல்லையோ என்றதை மனதில் வைத்து அறிவிக்கப்படாத வாக்குறுதிகளை அளித்து விவசாயிகளை கண்டுகொள்ளாத, தஞ்சை டு நாகை சாலைகளை கண்டுகொள்ளாமல் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற நினைக்கின்றார். அவருடைய கனவு மனிதநேய மக்கள் கட்சி இருக்கும் வரை ஒருபோதும் நிறைவேறாது. மக்களுக்கு அதற்கான விழிப்புணர்வுகளை மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக பற்றி தொட்டி எல்லாம் எடுத்து செல்ல இருக்கின்றோம். உடனடியாக மோடி அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைத்து மக்களுடைய இந்த அத்தியாவசியமான நெருக்கடிக்கு உடனடி தீர்வு காருமாறு மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் இனி வரும் காலங்களில் போராட்ட களமாக இல்லாமல் இனி வரும் காலம் தேர்தல் களம். தேர்தல் களத்தில் மக்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கு துணை போகின்ற அண்ணா திமுகவையும் மக்கள் தோற்கடிப்பார்கள் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எச்சரிக்கை.